இப்போது நம்ம பிக்பாஸ் வீட்டில் நடிகை அபிராமி அவர்களுக்கு ஒரு சோகமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. நடிகை அபிராமி அவர்கள் அவங்களோட காதல் தோல்வி தாங்க முடியாமல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தவறான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அப்படி என்ன அபிராமி அவர்கள் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தவறான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த பிக்பாஸ் சீசன் 3 டே 1 ஆரம்பிச்சிருந்தே அபிராமி அவர்கள் முகினை காதலிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் முகின் அவர்கள் அபிராமியை காதலிக்கவே இல்லை. முகின் அபிராமி கிட்ட நான் உன்ன நல்ல நண்பராக தான் பார்க்குறேன், இந்த நட்பு நமக்கு வெளியிலையும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனால் அபிராமி சில நேரங்களில் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முகினை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. என்னதான் அபிராமி முகினை விரட்டி விரட்டி காதலிச்சாலும் விலகியே போனார் முகின். ஆனால் முகினும் அபிராமியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு லவ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருந்துட்டு வந்தாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அபிராமியும் முகினும் இரவு நேரங்களில் பேசுறது அது மட்டும் இல்லாமல் நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு காதலர்கள் பண்ற மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க. விஷயங்கள்லாம் அபிராமி பார்த்துட்டு தன்னை உண்மையாவே காதலிக்கிறார் ஆனால் வெளியே சொல்ல மறுக்கிறாரா அப்படின்னு முகினை நினைச்சிட்டு வந்தாங்க அபிராமி. ஆனால் இதெல்லாம் மறுத்த முகின் எனக்கு வெளியில ஒரு மாமா பொண்ணு இருக்கு அவ்வளவுதான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அபிராமி அவங்க காதலிச்சா என்ன, நான் என்னோட லவ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு அபிராமி முகின் சொன்னாங்க. அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு பிக் பாஸ் டாஸ்க்ல முகின் கிட்ட நேரடியா ஐ லவ் யூ சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் கமல் சார் கிட்டையும் முகினை நான் உண்மையாவே காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கமல் சார் உங்களோட காதல் முகினோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்க முகின்ட்ட நெருக்கமா பேசுறத பார்த்துட்டு முகினோட உண்மையான கேரக்டர் எங்களுக்கு தெரிய வரல, அதனால நீங்க முகின்ட்ட கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அப்பதான் அந்த வீட்டுல அவர் ஃப்ரீயா எல்லாத்தையும் பேச முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அபிராமி இனிமே முகினோட வளர்ச்சிக்கு என்னோட காதல் தடையா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அபிராமி முகினை ஒன் சைடா காதல் பண்ணிக்கிட்டு வந்த நேரத்துல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாம பிக் பாஸ் எல்லாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து எவிட்டான வனிதா அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. வனிதா இந்த பிக் பாஸ் வீட்டுல ரீஎன்ட்ரி கொடுத்ததும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவ எதுக்கு இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு வெளியே சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருந்தாங்க உள்ள. இந்த நிலையில வனிதா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம வந்த உடனே எல்லாருமே சரமாரியா வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வனிதா அபிராமி கிட்ட முகினை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு முகின் கிட்ட நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா. அவன் என்ன பெரிய ஒரு ஹீரோவா, ஒரு ஆம்பளை பின்னாடி நீ எதுக்கு தேவையில்லாம சுத்துற, அவன் தான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அவனோட சுத்திக்கு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நீதா முகினை பத்தி தூண்டி விட்டதும் அபிராமிக்கு கோவம் தாங்க முடியல. எப்படா முகின் வருவான் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிலையில அபிராமி முகின் கிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க. அதுல கோவம் பறிஞ்ச அபிராமி முகினை கெட்ட வார்த்தையும் திட்டினாங்க. கெட்ட வார்த்தையில திட்டினவனும் முகினுக்கு கோவம் தாங்க முடியாம அங்க இருக்க சேரன் எடுத்து அபிராமியை அடிக்க போனாரு. அடிக்க போனதும் சேரன் மட்டும் இல்லாம சாண்டி கவின் எல்லாருமே முகினை அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. பிரச்சனை முடிஞ்சதும் அபிராமி வழக்கம் போல முகின் கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. அதுக்கு முகினும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இந்த நிலையில இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே எதிர்பார்க்காத விதமா மீண்டும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. முகின் தன்னை தப்பா பேசினாலும் அது மட்டும் இல்லாம முகினை நம்ம காதலிச்சு ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு அபிராமி பிக் பாஸ் வீட்டுல நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க தனியா பாத்ரூமுக்கு போய் அவங்களோட சாலை எடுத்துட்டு போய் தூக்கு போட போயிருக்காங்க. அபிராமி எதுக்கு இரவு நேரத்துல பாத்ரூமுக்கு போயிட்டு இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு மதுமிதாவும் பின்னாடியே போயிருக்காங்க. பாத்ரூமுக்குள்ள போய் மதுமிதா பார்க்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு அபிராமி தூக்கு போட போயிருக்காங்க அப்படின்னு. இந்த காட்சியை பார்த்த மதுமிதா அங்கிருந்து கத்திருக்காங்க. கத்தின உடனே பிக் பாஸ் கண்டஸ்டன் எல்லாருமே அந்த பாத்ரூம்குள்ள வந்திருக்காங்க. பாத்ரூம்குள்ள வந்துட்டு அபிராமிய காப்பாத்தி அபிராமிக்கு பிக் பாஸ் கண்டஸ்டன் எல்லாருமே அவங்களோட அட்வைஸ கொடுத்திருக்காங்க. இனிமேல் இது போன்ற காரியங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸும் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அபிராமி முகினை திட்டினதை பத்தியும் அபிராமி எடுத்த தவறான முடிவை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப்